Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா சிம்பிளான ஃபேஸ் கேர் ரூட்டீன் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆக்சுவலா பத்தினா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு என்னன்னா ஃபேஷியல் ரிமூவ் பண்றது அப்புறம் ஒரு சின்ன ஃபேஸ் மாஸ்க் பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல. நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபேஸில் உள்ள ஹேர்லாம் தான் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ரேசர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய லெக்கில் ஹேண்டில் உள்ள ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டைனியாக எனக்கு வந்து ரேசர் கிடச்சிது. ஸோ நான் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இது யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரேசர் பிளேடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கோம்ப் மாதிரி இருக்கும், சின்னதாக இப்படி புல் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஹேர் ரிமூவ் பண்ணுற பிளேட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நான் இது வந்து நம்ம த்ரெட்லாம் ஹேர் பண்ணுவோம், த்ரெட்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ நான் அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, ஏன்னா இது நான் ஐப்ரோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. இது வந்து இப்போ நான் சின்னதாக ரீசெண்டாக நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து இந்த அளவுக்கு சின்ன பிளேட் வந்து நம்மளுக்கு இருக்குது, இந்த மாதிரி ஸ்மால் பிளேட் வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு நான் ஃபுல் ஃபேஷியல், அதாவது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிளேட்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா. ஸோ நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஹார்டான பிளேட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எப்போ ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஷேவ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்டை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு எப்படி வந்து ஷேவ் பண்ண முடியுது. ஸோ நம்மளுக்கு எப்படி ஹேர் வருதா, எப்படி ஷேவ் பண்ணால் நம்மளுக்கு ஹேண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர். ஓகே, நான் இப்போ பிளேட் பற்றி சொன்னீங்கன்னா இந்த சின்ன பிளேட் வந்து செட் ஆஃப் எனக்கு 3 வந்துச்சு, செட் ஆஃப் 3 யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன் டைம் ஆர் டூ டைம் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடணும். ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருந்தா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி. ஃபேஸ் வாஷ் சோப் இருக்கு இல்லைங்களா, லிக்விட் சோப், நீங்கள் நார்மல் சோப்பே கூட லைட்டாக தண்ணி தொட்டு ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணலாம். இல்லைனா எனி வேஸ்லின் க்ரீம், அதாவது ஆலோவேரா ஜெல் க்ரீம், வேஸ்லின் க்ரீம், நீங்கள் அந்த மாதிரி க்ரீம் கூட நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஷேவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஹேர் வந்து ஈஸியாக. ஓகே, நான் கொஞ்சமாக வந்து இதில் லிக்விட் சோப் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு டிஷ்யூ. நீங்கள் எப்பவுமே இது ஷேவ் பண்ணும்போது டிஷ்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நான் வந்து சோப் வந்து அப்ளை பண்ணிடுச்சு. உங்களுக்கு இது மாதிரி சோப் வந்து நான் டைலூட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தண்ணியில் ஃபேஸ் வாஷ் வந்து நான் டைலூட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எனி சோப்பாக இருந்தாலும் அதுவும் லைட்டாக டைலூட் மாதிரி பண்ணி தண்ணியில் கரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வாஷ் நீங்கள் வந்து ஷேவ் பண்ணும்போது ஸோ அந்த ஹேரும் வந்து ஈஸியாக வந்து ஷேவ் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம ஷேவ் பண்ணி. ஸோ ஹேர் வந்து நல்லாவே ஷேவ் ஆகிருக்கு எனக்கு. இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். சரி, எவ்வளோ ஹேர் இருப்பாருங்க. ஸோ இந்த சைடில் நம்மளுக்கு வந்து நிறைய ஹேர் இருக்கும், அப்புறம் இந்த ஹேர் நிறைய இருக்கும். ஸோ அப்புறம் வந்து இந்த ஃபோர் ஹெட்ல இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்கள் மவுத் வந்து வச்சுக்கோங்க, நீங்கள் அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு ஷேவ் ஆகும். ரொம்ப ஐசி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஷேவ் பண்ணிங்கன்னா தெரியும் வலிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து மைல்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணதுருந்தா இந்த ஹேர் வேணாம், நீங்கள் வந்து எடுத்துடலாம் இந்த காதோட்டில். இந்த பேபி ஸ்கின்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சோப் நான் ஒரு சின்ன ஃபேஸ் பேக் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சின்ன ஏதாவது உங்களுக்கு ஃபேஸ் இந்த மாதிரி நல்லா ஏர்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன ஃபேஸ் மாஸ்க் போடப்போகிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் த்ரெட்டிங் பண்ணேன், நான் த்ரெட்டிங் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு இதிலே காமிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களை இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே ஃபுல் பேம்பரிங் வீடியோ மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹைப்ரோ எடுக்க போகிறேன். ஸோ ஹைப்ரோ எடுக்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ என் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன, அதாவது உங்கள் ஹைப்ரோ என்ன ஷேப் இருக்கோ அது நீங்கள் வந்து லைட் ட்ரா பண்ணிட்டு. ஸோ இது ஈஸி மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கு ஐப்ரோவே கிடையாது. ஐப்ரோ
ஐப்ரோ வரைக்கும் நம்ம ஃபேஸே மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்ரோ நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ட்ரா பண்ணது தவிர்த்து எக்ஸஸாக ஹேர் இருக்கு பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் இப்போ ஐப்ரோ பண்ணி எடுக்க போகிறேன், த்ரெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த சின்ன பிளேட் தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா இழுத்து பிடிச்சிட்டு எக்ஸஸாக இருக்க ஹேர் மட்டும்தான் எடுக்கணும். இதை வச்சு எடுத்தால் தான் கரெக்டாக வரும். ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து காட்டுறேன். ஸோ அதே மாதிரி பண்ண பண்ண நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு ஷேவ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் சின்ன காட்டன் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதை பண்ண பண்ண ஹேர்ஸ் வந்து வரும். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு புருவமே இல்லை. ஸோ தான் ஃபேஸ் பண்ண ஐப்ரோ இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ நான் ஆக்சுவலாக பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஹேராக எடுங்க. ஐப்ரோ பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஒரு ஒரு ஹேராக எடுத்தால் தான் உங்களுக்கு ஐப்ரோ வந்து கரெக்டாக வரும். ஓகே, அது எப்படின்னா இப்போது நான் உங்களுக்கு இன்சைட் காட்டுறேன். ஸோ இப்போ கீழே இந்த ஒரு ஹேர் மட்டும் இருக்குது, சின்ன ஹேர் அப்படின்னாக்கா. ஸோ நீங்கள் அந்த அந்த ஒரு ஹேர் மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி சும்மா கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐப்ரோ வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஓவராக பண்ணுற ஓவராக பண்ண சொல்லிங்கன்னா ரொம்ப தின்னாடும் உங்களுக்கு ஐப்ரோவே இருக்காது. ஸோ என்ன ஓகே, ஸோ ரொம்ப அப்படியே டார்க்காக போட்டாலும் நல்லா இருக்காது. எனக்கு இப்போ ஐப்ரோ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த பேர் தான் நல்லா இருக்கல. நேச்சுரல் இஸ் த பெஸ்ட். ஓகே, இப்போ நான் ஐப்ரோ பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஃபேஸ் பேக்கும் இதில் வந்து கடலை மாவு வந்து இந்த பவுலில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் போடப்போறேன். ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஓடு ஓடு மாதிரி ஒட்டிப்போம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள். நீங்கள் நார்மல் கோபுர மஞ்சள்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் போட்டால் அந்த மஞ்சள் வந்து அப்படியே அதில் இருக்கும், பதிஞ்சிருக்கும் உங்கள் ஃபேஸில். ஸோ கஸ்தூரி மஞ்சள் என்னன்னாக்கா அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதை லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஃபேஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி நான் போட போகிறேன். நீங்கள் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம், ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதில் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரொம்ப தண்ணியாக எடுத்தாலும் ஃபேஸ் வந்து ஒட்டாது, அப்படியே ஒழுங்கிடும்னு வச்சுக்கோங்க. கடலை மாவு பார்த்தீங்கன்னா இறுக்கி பிடிக்கும். ஸோ அதை முடியெல்லாம் கூட இறுக்கி பிடிச்சிடும். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஹேர் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது 1-2 ஹேர், மொத்த ஹேரும் இல்லை. ஓகே, நீங்கள் நெக்குக்கும் அப்ளை பண்ணலாம், நான் அப்ளை பண்ணுவேன். ஓகே, இது அப்படியே ட்ரை ஆகணும். 20 நிமிஷம் அரை மணி நேரம்லாம் கிடையாது. ஸோ இதை ஃபுல்லாக காயில் வைக்கும் நீங்கள் வைப்போம். நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணதால் மஞ்சள் படும்போது எரியுது. ஸோ நீங்கள் மஞ்சள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தான் நான் மஞ்சள் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஹேர் ரிமூவ் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அங்கே கண்டிப்பாக பிளைட் பண்ணிருக்கோம், அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணதுனால கொஞ்சம் எரியுது. ஓகே, தாங்குங்கன்னா ஓகே, பட் ரொம்ப இச்சியாக இருந்தாக்கா நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணாதீங்க. வெறும் கடலை மாவு மில்க் மட்டும் ஆட் பண்ணுங்க. நான் இதை வந்து பேசக்கூட முடியல. ஸோ ஃபுல்லாக அப்படியே இறுக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் எனக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதை வாஷ் பண்ணும்போது எப்படி வாஷ் பண்ணால், லைட்டாக தண்ணி தொட்டு எல்லாத்தையும் டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக எனக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சு. சரி, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் போடும்போது சிரிச்சுக்கிட்டோ பேசிக்கிட்டோ இருக்காதிங்க. மாஸ்க் யூஸ் பண்ணும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க, சிரிச்சுக்கிட்டோ பேசிக்கிட்டோ இருக்காதிங்க, சூக்கம் வந்துடும். ஸோ நான் டக்குன்னு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னால் தண்ணி தொட்டு மசாஜ் பண்ணி லூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஓகே, எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா என் ஃபேஸு, தெரியுதா என் ஃபேஸ் வந்து எவ்வளோ கிளியர். நம்ம எவ்வளோ ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணாலும் க்ரீம் யூஸ் பண்ணாலும் நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து நேச்சுரல் தான். சி, எனக்கு ஃபேஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ ஹைலி ரெக்கமெண்டட்னு சொல்வேன் நான். இது நீங்கள் வந்து பண்ணலாம். ரொம்ப ப்ரைட்டாக இருக்கு என் ஃபேஸு, சேம் டைம் வந்து சாஃப்ட்னஸாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஹேர் ரிமூவ் பண்ணோம், ஸோ எல்லாம் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது என்னோட ஃபேஸ். குயிக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் சேஞ்ச் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஸோ ரொம்ப கிளியராக இருக்கு என் ஃபேஸு. ஸோ நீங்கள் இனி வந்து டெட் ஸ்கின்லாம் இருந்தால் கூட அந்த நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது கூட வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். நான் சோப் ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணலை. ரொம்ப 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 சூப்பராக இருக்குது இந்த கடலை மாவும் கஸ்தூரி மஞ்சளும். நீங்கள் நார்மல் மஞ்சள் யூஸ் பண்ணலாம், கோபுரம்
கற்பூர மஞ்சள்லாம் கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணாக்கா என்ன சொல்கிறது, நம்ம ஃபேஸில் வந்து அந்த எல்லோ ஈஷ் தெரியும். ஸோ அது தெரிஞ்சாலும் பரவாயில்லனா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சோப் போட்டு வாஷ் பண்ணலாம். இதில் வந்து எனக்கு இந்த கஸ்தூரி மஞ்சளை வந்துட்டு தெரியல. ஸோ அந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெரிய இது மாதிரி இருக்கும். ஸோ கோபுர மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி கலர் வரும். என்னோட ஸ்கின் கேர் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன வீடியோனா அதுவும் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. சேனலுக்கு வந்து புதுசாக பாக்குறீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலாக என்னென்ன பேச கிளாட்லாம் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ஏன் தெரிய மாட்டேன்ற தெரியும். ஸோ ஆக்சுவலாக இதில் தெரியல தெரியுதா. ஸோ நான் ஐப்ரோ வந்து பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு புருவமே இல்லை. ஸோ பேசே மாறி போச்சு. ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே இப்போ ஐப்ரோ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த பேர் தான் நல்லா இருக்கல. நேச்சுரலிஸ்ட்